ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டேங்க்குக்கு சாண்ட் எப்படி ஆட் பண்ணணுன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ கால் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம சாண்டை எப்படி டேங்க்கில் ஆட் பண்ணுறது பார்க்கலாம். எப்படி வாஷ் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணணுன்றது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இன்னொரு டேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 kg சாண்டு தேவைப்படுது நான் கால்குலேட் பண்ணதில். ஸோ நான் 2 bags வாங்கியிருக்கேன், ஒவ்வொரு பேக்கும் 50 kg 50 kg. அண்ட் இந்த சாண்டு பார்த்திங்கன்னா நான் குளத்துள்ள தான் வாங்கினேன். கேஜி வந்து 20 rupees வாங்கினேன் சாண்டு. அண்ட் நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் சாண்டு, நல்லா ப்யூர் ஒயிட் சாண்டு. நீங்கள் சாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதால எப்போவுமே நீங்கள் ஃபைன் சாண்ட் போகிறது பெட்டரு. நான் ஒயிட் கலர் சாண்டு யூஸ் பண்ணதுக்கு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, என்னோடய பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர். ஸோ பிளாக் வித் ஒயிட் எப்போவுமே காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் கலர் போயிருக்கேன். சப்போஸ் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டு வந்து ப்ளூ இல்லைன்னா ஒயிட் வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌன் கலர் சாண்டு இல்லைன்னா பிளாக் கலர் சாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாண்டை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் சாண்ட் நீங்கள் எடுத்துக்கணும். கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்க அதை வாஷ் பண்ண முடியாது ஒரே நேரத்தில். நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாண்டை வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றும் போதே எனக்கு உள்ளேருந்து பபிள்ஸ் புதுசாக வருது, அது ஏன் வருதுன்னு எனக்கு தெரியல. உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருது மேலே அப்படின்னு. நான் சூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒயிட் சாண்டு, ஸோ அதனால தான் அழுக்கு வந்து இந்தமாதிரி மேலே வருது, மேலே படியுது. இதே நீங்கள் ஃபைன் ரிவர் சாண்ட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இதை விட உங்களுக்கு அதை கழுவுறது ரொம்ப கஷ்டமாயிடும் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் ஒரு நொற நொறையாக வந்துச்சு மேலே. ஓகே கைஸ், நம்ம இப்போ நம்ம வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலி நான் என்ன பிளான் வச்சுருந்தேன், ஒரு 3-4 times நம்ம வாஷ் பண்ணால் போதும் சாண்டு க்ளீன் ஆகிடும் பார்த்தேன். பட் ஆனால் அப்படி இல்லை, நான் ஒவ்வொரு பக்கெட் சாண்டையும் ஒரு 6 wash பண்ணியிருப்பேன் மேக்ஸிமம். அவ்வளோ அத்தனை வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் சாண்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீனாக இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த ஃபுட்டேஜில் நான் காட்டுற சாண்டை வந்து ஒரு 6 wash நான் பண்ணியிருப்பேன். 6 washக்கு அப்போ தான் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. இப்போ என்ன தான் நம்ம கலக்கி விட்டாலும் சாண்ட் கீழே படிஞ்சிரும், டஸ்ட் இருக்காது. இப்போ காட்டுறேன் பாருங்கள், இப்போ கொஞ்சம் சாண்ட் க்ளீன் ஆகிடுச்சு. Day 2. இது நெக்ஸ்ட் டே. ஸோ நான் வந்து ஒரே நாளில் இதை கழுவி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு 100 kg சாண்டை கழுவி முடிக்கிறதுக்குள்ளே. இந்த மூடி வச்சுருக்க 2 buckets நேற்று நைட்டு நான் கழுவுனது, நைட்டு ஒரு ஈவினிங் 4 o'clock டு 8 o'clock கழுவுனேன். பேலன்ஸ் 2 வந்து இன்றைக்கி மார்னிங் தான் நான் கழுவுனேன். ஸோ இதுதான் நம்மகிட்ட பேலன்ஸ் இருக்குது லாஸ்ட்டு, இதை மட்டும் கழுவி முடிச்சோன்னா முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா இப்போ சாண்ட் எல்லாமே வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ அவ்வளோதான் கேஸ், இதுதான் 100 kg சாண்டு வாஷ் பண்ணி ரெடியாக இருக்குது டேங்க்கில் ஆட் பண்ணேன். ஓகே கேஸ், இப்போ நம்ம டேங்க்கை பார்க்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் சாண்டு இல்லை ஏதாவது உங்கள் டேங்க்குக்கு ஏதாவது சப்செட் ஆட் பண்ணா டேங்கில் இருக்க ஃபிஷ்ஷையும் வாட்டரையும் எடுத்துகிட்டு ஆட் பண்ணுங்கள்.
ஸோ அதனால் இப்போ நம்ம டேங்கில் ஒரு 80% வாட்டரை எடுத்தாச்சு. அண்ட் இப்போ நம்ம மேலே இருக்க கிளாஸ் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அரோனா வச்சுருக்கீங்கன்னா உங்கள் டேங்கோட டாப்பை வந்து கிளாஸ் வச்சு கவர் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். உங்கள் வாட்ரு உங்களுக்கு எவாப்ரேட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம ஃபிஷ் பிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏஷியனை நம்ம பிடிக்கலாம். எஸ், இப்போ நம்ம ஃபிஷ்ஷை நம்ம பின்னாடி எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நான் பின்னாடி எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கேன். டேங்க் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ இந்த 3 ஃபிட் டேங்கில் அந்த ஃபிஷ் எல்லாத்தையும் ஒரு சின்ன டப்பில் வச்சுட்டு ஏஷியன் அரோனாவையும் ஃப்ளாக் டேலையும் இந்த 3 ஃபிட் டேங்கில் போட்டு வச்சுட்டு நம்மளோட சில்வர் அரோனாவை ஒரு ப்ளூ கலர் பேரில் வச்சுருக்கலாம் தான் இப்போ பிளானு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஏஷியன் அரோனாவை வேறு டேங்க்கு மூவ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சில்வர் அரோனாவை மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ சில்வர் அரோனாவும் பிடிச்சாச்சு. சாரி கைஸ், நான் கேமரா கொஞ்சம் இதில் கொஞ்சம் தலைகீழாக இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்வர் வந்து விட்டோடனே ஜம்ப் பண்ணிட்டாரு. நல்ல வேலை ஜம்ப் பண்ணி பேரல்குள்ளே விழுந்துருச்சு. அண்ட் அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம ஒரு 90% வாட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்னொரு 10% தான் வாட்டர் இருக்குது பேலன்ஸ். ஸோ அதையும் ட்ரெயின் பண்ணிட்டு சாண்ட் ஆட் பண்ண வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம டேங்க் வந்து ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேங்க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக எல்லா கிளாஸையும் எடுத்துடலாம். அண்ட் இந்த வேலையை வந்து என்னால் தனியாக செய்ய முடியாது. ஸோ அதனால் எங்கள் அப்பாவை நான் ஹெல்ப்பு கூப்பிட்டுருக்கேன். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நான் என்னை டேங்க்குள்ளே இறங்கி பார்ப்பீங்க. ஆக்சுவலி என்னோடய டேங்க்குக்கு நான் எந்த டேங்க்குக்குள்ளே நான் எந்த வேலை பண்ணுறதா இருந்தாலும் டேங்க்குக்குள்ளே இறங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சாண்ட் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். அந்த ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் வந்து காட்டியிருக்க மாட்டேன். நீங்கள் சாண்டு இல்லை ஏதாவது சஸ்பெக்ட் ஏதாவது ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்கேலு இல்லைன்னா ஏதாவது ஃப்ளாட்டான ஏதாவது ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் சாண்டு வந்து நல்லா லெவல் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஈவனாக இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல மேடாக ஒரு இடத்துல பள்ளமாக இருக்கும். ஸோ ஏதாவது ஸ்கேல் இந்த மாதிரி ஏதாவது இல்லை ஏதாவது பட்டையான விஷயத்தை வச்சு நீங்கள் சாண்டு நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. இதில் நான் கையால் பண்ணுறேன். அஷனில் தண்ணிலாம் ஏற்றினதுக்கப்புறம் நான் ஒரு என்கிட்ட இருந்த ஒரு மேலே இருந்த ஒரு கிளாஸை வச்சு நான் லெவல் பண்ணி விட்டேன். ஓகே, சாண்ட் அவ்வளோ ஆட் பண்ணி வச்சு கேச்சு இப்போ இறங்கலாம். ஓகே, இப்போ என்னோடய இப்போ இதில் இருக்க 50% வாட்ரு வந்து நான் ஆல்ரெடி டேங்க்கில் வச்சுருந்த தண்ணி தான். ஒரு நான் ஸ்டோர் பண்ணி வச்சு மறுபடியும் நான் டேங்க்கில் ஊற்றிட்டேன். பேலன்ஸ் 50% தான் நான் ஃப்ரெஷ் வாட்டர் ஏற்றுறேன். ஸோ ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக உங்களுக்கு பெனிஃபிஷியல் பேக்டீரியாவே இருக்காது. ஸோ அந்த பெனிஃபிஷியல் பேக்டீரியா இருக்கிறதுக்காக நீங்கள் பாதி 50% வந்து டேங்க் வாட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம டேங்க்கை வந்து ஃபுல் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ரொம்ப க்ளௌடியாக இருக்குது. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்தது, சாண்ட் ஆட் பண்ணி அடுத்த நாள் காலையில் எடுத்தது. மார்னிங் ஒரு 7:00 இருக்கும். ஓகே, வாங்க இப்போ தண்ணி எவ்வளோ தெளிவாக இருக்குன்றத லைட்டை போட்டு பார்க்கலாம்.
ஸோ இன்னும் கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகணும். இல்லைன்னு பார்த்தாலே தெரியும், க்ளோஸாக பார்த்தாலே தெரியும் இந்த பிளாக் பேக்ரவுண்டு ரொம்ப டல்லாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் சாண்டில் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுங்க, ரன்னிங்லேயே விட்டுங்க டேங்கை, அப்போ தான் எல்லாமே கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகும். இந்த ஃபோட்டோ வந்து நான் டேங்கில் சாண்டை ஆட் பண்ணி ஒரு 3 டேஸ் கழித்து எடுத்தது, ஃபிஷ்லாம் ஆட் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப க்ளீனாகவும் சூப்பராகவும் இருக்குது டேங்க் இப்போ பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you next video.